ஒரு பாத்திரத்தின் மொத்த எடையில் 15% தாமிரம் உள்ளது. தாமிரத்தின் எடை 75 கிராம் எனில் பாத்திரத்தின் மொத்த எடை என்ன? சோ பாருங்க, ஒரு பாத்திரத்தோட டோட்டல் வெயிட் கேக்குறாங்க. ஆனா அந்த பாத்திரத்துல 15% தாமிரம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரைட், 15% தாமிரம் இருக்கு. அடுத்த லைன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தாமிரத்தோட மொத்த எடை 75 கிராம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பாத்திரத்தோட டோட்டல் வெயிட்ல 15% வந்து தாமிரம் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அந்த தாமிரத்தோட வெயிட் தான் எவ்வளவு அப்படின்னா 75 கிராம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்ப பாத்திரத்தின் எடை என்ன? வெரி சிம்பிள். அப்ப பாத்திரத்தோட மொத்த வெயிட் அப்படிங்கிறது 100%. அப்ப 100% எவ்வளவு கண்டுபிடிச்சா முடிஞ்சது. பாருங்க, 15% 75 கிராம்னா 100% எவ்வளவு? வெரி சிம்பிள். பாருங்க, ஒரு தடவை 15, 5 தடவை 75. 15 × 1 15 × 5. ரைட், நெக்ஸ்ட் பாருங்க, 100 பெருக்குனா 100 வருமா? அப்ப இந்த பக்கமும் 100 பெருக்குங்க. 5 × 100 500. சோ அப்ப பாத்திரத்தோட மொத்த எடை எவ்வளவு அப்படின்னா 500 கிராம். ரொம்ப ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன், ரைட்டுங்களா? சோ வாங்க நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். மாத வருமானம் ரூபாய் 20,000 பெறும் ஒருவர் ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 3,000 சேமிக்கிறார் எனில் அவருடைய மாத சேமிப்பு சதவீதம் எவ்வளவு? ரைட், பாருங்க, ஒருத்தர் மாசத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறார் அப்படின்னா 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறார். மாச சம்பாதிதம் வந்து மொத்தமா 20,000. ஒருத்தருக்கு வந்து மாச சேலரி, அதாவது மந்த்லி சேலரி எவ்வளவுனா 20,000. அப்படின்னா அது எத்தனை பர்சன்டேஜ்? இதுதான் மொத்த சம்பளம் அப்படின்னா இது வந்து 100%. ரைட், இதுல ஒவ்வொரு மாசமும் அவர் எவ்வளவு சேமிக்கிறாருன்னா 3,000 ரூபாய் சேமிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ரைட், ஒவ்வொரு மாசமும் 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குற ஒருத்தர் ஒவ்வொரு மாசமும் 3,000 ரூபாய் வந்து சேமிக்கிறாரு, அது எத்தனை சதவீதம் கேக்குறாங்க. இதெல்லாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்க கிராஸ் மல்டிபிள் எக்ஸ் வச்சு கிராஸ் மல்டிபிள் பண்ணவே தேவை, பார்த்த உடனே ஆன்சர் போட்டுடலாம். சோ பாருங்க, இதுல 20,000 எவ்வளவு? 10% என்ன சொல்லிருக்கோம், லாஸ்ட்ல இருந்து ஒரு டிஜிட் தெளிப்பு வச்சோம்னா, அப்ப லாஸ்ட்ல இருந்து ஒரு டிஜிட் தெளிப்பு வச்சா 10% 2,000 ரூபாய். ரைட், நெக்ஸ்ட் 10 × 5 = 5. அப்ப 10 × 5 இங்கேயும் பாதியா? 2,000 × 5 = 1,000. இது ரெண்டையும் கூட்டி எவ்வளவு வருது பாருங்க, 2,000 + 1,000 3,000 ரூபாய். அப்போ 10% 2,000 ரூபாய், 5% 1,000 ரூபாய். ரெண்டையும் கூட்டும் 3,000 ரூபாய் வருது. அப்ப இந்த பக்கம் ரெண்டையும் கூட்டிக்கலாமா? அப்ப 15% தான் 3,000 ரூபாய். அப்ப அவர் ஒவ்வொரு மாசமும் எத்தனை சதவீதம் சேமிக்கிறாருன்னா 15% சேமிக்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு பிராக்டிஸ் ஆகிற வரைக்கும் தான் தெரிஞ்சுங்க. டக்குன்னு நீங்க வந்து மைண்ட் கால்குலேஷன்லயே போட்டுடலாம். ஓகேங்களா, ஈஸியா இருக்கா? வாங்க நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். ஒரு மாணவன் தேர்ச்சி பெற 40% மதிப்பெண்கள் பெற வேண்டும். அவன் 178 மதிப்பெண்கள் பெற்று 22 மதிப்பெண் குறைவினால் தேர்வில் தோல்வி உற்றால் அவன் எழுதிய தேர்வின் மொத்த மதிப்பெண்கள் எத்தனை? ரைட், சோ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு மாணவன் வந்து தேர்வு எழுதியிருக்கான். அவன் தேர்ச்சி பெறணும் அப்படின்னா, அதாவது பாஸ் ஆகணும் அப்படின்னா, கண்டிப்பா 40% மார்க் கண்டிப்பா எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா, ஒரு ஸ்டூடெண்ட் எக்ஸாம் எழுதியிருக்கான், அவன் பாஸ் பண்ணணும்னா மினிமம் 40% எடுத்தா பாஸ். பட் அவன் எத்தனை மார்க் எடுத்திருக்கான் அப்படின்னா 178, அதாவது 178 மார்க் தான் எடுத்திருக்கான். பாஸா அப்படின்னு கேட்டா இல்ல. அவன் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, அவன் 178 மதிப்பெண்கள் பெற்று 22 மதிப்பெண் குறைவினால் தோல்வி உற்றான், அதாவது ஃபெயில் ஆயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க, எத்தனை மார்க் கம்மியில ஃபெயிலு? 22 மார்க் கம்மியில ஃபெயிலு. ரைட்டுங்களா? சோ நல்லா கவனிச்சுக்கோங்க, குடுத்திருக்கிற டேட்டா இதுதான். அதாவது அந்த பரீட்சையில பாஸ் பண்ணணும்னா அந்த ஸ்டூடெண்ட் 40% மார்க் எடுக்கணும். ரைட்டா, அவன் எத்தனை மார்க் எடுத்திருக்கான்? 178 மதிப்பெண் தான் எடுத்திருக்கான். ஓகேங்களா, இப்ப பாஸ் ஆயிட்டானா இல்ல, 22 மார்க் கம்மியா எடுத்து ஃபெயில் ஆயிட்டான். ரைட், இப்ப பாருங்க, ஒருவேளை அந்த 22 மார்க் அவன் எடுத்திருந்தா, ரைட்டா, ஆல்ரெடி 178 எடுத்திருக்கான், 22 மார்க் கம்மி, ஒருவேளை அந்த 22 மார்க் எடுத்திருந்தான் அப்படின்னா கண்டிப்பா பாஸ் ஆயிருப்பான. அப்ப பாஸ் ஆயிருந்தா அது 40%? ரைட்டுங்களா? சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப 40% மார்க் எவ்வளவு அப்படின்னா 178 + 22 = 200. ரைட்டுங்களா? ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாருங்க, இப்ப அவன் என்ன கேள்வி கேட்டிருக்கான், அவன் எழுதிய தேர்வின் மொத்த மதிப்பெண்கள் எத்தனை? ஓகேவா? அப்ப மொத்த மதிப்பெண்கள்னாலே அது 100%?
ரைட், உங்களால முடிஞ்சா 40 100% கன்வெர்ட் பண்ணுங்க. இல்லைன்னா பாருங்க 40 பாதி எவ்வளோ 20. அப்ப 40 பாதினா அப்ப இந்த நம்பர்லயும் பாதி கொண்டு வரணுமா? அப்ப 200 பாதி 100. ரைட், இப்ப 20 5 பெருக்குங்க, 20 × 5 100. அப்ப இந்த பக்கம் 5 பெருக்கணும், அப்ப இந்த பக்கமும் 5 தான் பெருக்கும். 100 × 5 500. அப்ப அவங்க எழுதிய தேர்வின் மொத்த மதிப்பெண்கள் 500. ஒன் செகண்ட் நான் ரிப்பீட் பண்றேன், ரொம்ப ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் பாருங்க. ஒரு எக்ஸாம்பிள் பாஸ் பண்ணணும்னா 40% மார்க் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, கண்டிஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட், அந்த ஸ்டூடெண்ட் 178 மார்க் எடுத்திருக்கான், பாஸ் ஆயிட்டானா? இல்ல, 22 மார்க் ஷார்டேஜ், கம்மி, அதனால ஃபெயில். நான் இப்ப என்ன சொல்றேன்னா, அந்த 22 மார்க் எடுத்திருந்தா இந்த 178 கூட அது ஆட் ஆயிருக்கும். அப்படி ஆட் ஆயிருந்தா அவன் கண்டிப்பா பாஸ். பாஸ் எத்தனை பர்சன்டேஜ்? 40%. அப்ப 40% தான் இந்த டோட்டல் அப்படின்னு நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாமா? இந்த டோட்டல் 178 + 22 = 200, ரைட்டுங்களா? முடிஞ்சா 40 × 2.5 போட்டாலே 100% வந்துடும். தெரிஞ்சவங்க அப்படி போட்டுக்கோங்க, உங்களுக்கு புரியுங்கிறக்காக தான் இப்படி கன்வெர்ட் பண்ணிருக்கேன். 40% 200 அப்படின்னா 40 பாதி 20, ஓகேங்களா? பாதியா குறையுது, அப்ப இங்கேயும் பாதியா குறைச்சிக்கோங்க, 200 பாதி 100. ரைட், நெக்ஸ்ட், 20 5 பெருக்குனா 100%. இந்த பக்கம் 5, இந்த பக்கம் 5 தான் பெருக்கணும், 100 × 5 500. அப்ப அவன் எழுதிய தேர்வு மொத்தம் கேட்டாங்க, மொத்த மதிப்பெண்கள். மொத்த மதிப்பெண்கள்ங்கிறது எப்பயுமே மொத்தம்னாலே 100%. சோ அவன் எழுதிய தேர்வு மொத்த மதிப்பெண்கள் 500, ஓகேங்களா? வாங்க நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். ஏ என்பவர் 30% மதிப்பெண்கள் பெற்று 15 மதிப்பெண்கள் குறைவினால் தோல்வியுற்றார். பி என்பவர் 40% மதிப்பெண்கள் பெற்று அவர் தேர்ச்சி பெற வேண்டிய மதிப்பெண்ணை விட 35 மதிப்பெண்கள் அதிகமாக பெற்றார் எனில் அவர்களின் தேர்ச்சி சதவீதம் எவ்வளவு? ரைட், சோ நல்லா கவனிங்க. இப்ப இதுல ரெண்டு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க, ரைட். சோ ஏங்கிற ஒரு 30% மார்க் வாங்கியிருக்கு, ரைட்டா? ஏங்கிற ஒரு 30% மார்க் வாங்கியிருக்காரு, பட் பாஸ் ஆயிட்டாருனா? இல்ல, 15 மார்க் கம்மி, சோ ஃபெயில், ரைட்டா? நெக்ஸ்ட், பிங்கிற ஒரு 40% மார்க் வாங்கியிருக்காரு, பாஸ் ஆயிட்டாருனா? பாஸ் தான், பட் கரெக்டா பார்டர் பாஸ் கிடையாது. 35 மார்க், அதாவது தேர்ச்சி பெற வேண்டிய மதிப்பெண்ணை விட 35 மார்க் அதிகமாவே எடுத்திருக்காரு, ரைட்? இப்ப அவங்க க்வெஸ்சன் என்னன்னா, கரெக்டா பார்டர் பாஸ் ஆனா ஆடுறதுக்கு எத்தனை பர்சன்டேஜ் மார்க் எடுக்கும்? நல்லா வச்சுக்கோங்க, ஏபி அப்படின்னு சொல்லி ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ், ஏங்கிற ஒரு 30% மார்க் எடுத்திருக்காரு, பாஸ் ஆயிட்டாருன்னா? இல்ல, 15 மார்க் 10 ஃபெயில் ஆயிட்டாரு. பிங்கிற 40% மார்க் எடுக்கிறாரு, அவர் பாஸ் ஆயிட்டாருன்னா பாஸ விட அதிகமா 35 மார்க் எடுத்திருக்காரு. இப்ப நம்ம க்வெஸ்சன் என்னன்னா, பாஸுக்கு மேலேயும் போகக்கூடாது, கீழே போகக்கூடாது, கரெக்டா பார்டர் பாஸ் ஆகிறதுக்கு எத்தனை பர்சன்டேஜ் இருக்கும்? இதுதான் க்வெஸ்சன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி க்வெஸ்சன் ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். இந்த பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் பாத்துருங்க, ஓகேங்களா? சோ 30-க்கும் 40-க்கும் டிஃபரன்ஸ் வரும்னா 10%, ரைட்டா? நெக்ஸ்ட், இந்த டிஃபரன்ஸ் மார்க்க கூட்டிக்கோங்க, 35 + 15 = 50, ரைட்டுங்களா? ஏன்னா 30 எடுத்தா 15 மார்க் கம்மி ஆகுது, 40% எடுத்தா 35 அதிகமா போகுது. அப்படின்னா இந்த டிஃபரன்ஸ் எவ்வளவு? 10%. அந்த 10% டிஃபரன்ஸ் தான் இந்த கூடுதல் மார்க், இந்த மார்க்கோட டோட்டல், ரைட்டுங்களா? அப்ப 10% 50 பாருங்க, 10% 50 10 பேருக்கு என்ன வரும்? 10 × 10 100. அப்ப 100% எவ்வளோ? இந்த பக்கம் 10, அப்ப இந்த பக்கம் 10 பேருக்குமா? அப்ப இந்த பக்கமும் 10 பேருக்குங்க, 50 × 10 500. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இவங்க ரெண்டு பேரும் எழுதின பரீட்சையோட மொத்த மதிப்பெண்கள் 500 மதிப்பெண்கள், ரைட்டுங்களா? பட் நமக்கு இது கேட்கவே இல்லை, நமக்கு என்ன தேவை அப்படின்னா பார்டர் பாஸ்க்கு எவ்வளவு அப்படின்னு தான் தெரியும், ரைட்? சோ பாருங்க, இப்ப இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம், அவங்க எழுதிய தேர்வின் மொத்த மதிப்பெண்கள் 500 அப்படின்னு தெரிஞ்சிருச்சா, ரைட்? இப்ப நீங்க ஏ கண்டிஷன் அல்லது பி, ஏ வச்சு கண்டுபிடிக்கிறாலும் கண்டுபிடிக்கலாம், பி வச்சு கண்டுபிடிக்கலாம், உங்க இஷ்டம். நான் ஏ வச்சு கண்டுபிடிக்கிறேன், பாருங்க, ஏ எத்தனை மார்க் கம்மியில ஃபெயிலா போயிட்டாரு? 15 மார்க் கம்மியில ஃபெயிலா போயிட்டாரா? சோ அப்ப இந்த 15 மார்க்ங்கிறது இந்த 500 எத்தனை பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாம், ஓகேவா? நல்லா கொஞ்சிக்கோங்க, இந்த 15 மார்க்ங்கிறது டோட்டல் மார்க், அவங்க எழுது ரெண்டு பேருமே எழுதுன பரீட்சையோட மொத்த மதிப்பெண்கள் 500, அந்த 500 இந்த 15ங்கிறது எத்தனை பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா? சோ பாருங்க, 10% ஒரு டிஜிட் தெளிப்பு வைக்க சொன்னேன், 1% ரெண்டு டிஜிட் தெளிப்பு வைக்கணுமா? அப்ப 500 1%ங்கிறது 5, ரைட்? 1% 5, 2% 10, 3% 15. அப்போ 15ங்கிறது எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா 3%. 500 15 மார்க் அப்படிங்கிறது 3%, ரைட்? ஏ எத்தனை பர்சன்டேஜ் மார்க் எடுத்திருந்தான் ஆல்ரெடி? 30% எடுத்திருந்தான். பாஸ் ஆயிருந்தானா? இல்ல. எத்தனை மார்க் கம்மியில ஃபெயிலு? 15 மார்க் கம்மியில ஃபெயிலு. அந்த 15ங்கிறது பர்சன்டேஜ்ல சொன்னா எத்தனை பர்சன்டேஜ்? 3%, ரைட்? அப்ப அந்த 3% அவன் எடுத்தா கரெக்டா பாஸ் ஆயிருப்பான். அப்ப கரெக்டா பாஸ் ஆகிறதுக்கு எத்தனை பர்சன்டேஜ் இருக்கணும்னா 33% எடுக்கணும், ரைட்டுங்களா? சோ இதுக்கே நீங்க பி வச்சு போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். அதாவது 35ங்கிறது எத்தனை பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சு 40 மைனஸ் பண்ணா சேம் ஆன்சர் தான் வரும், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? புரியுதுங்களா? வாங்க நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். ஒருவர் மாதம் ரூபாய் 8000 சம்பாதிக்கிறார், இதில் 80% வீட்டு வாடகைக்காக செலவிடுகிறார்,
மீதியில் 20% கேளிக்கைக்காக செலவிடுகிறார் எனில் அவரிடம் உள்ள மீதி தொகை எவ்வளவு? சோ நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒருத்தர் மாசம் 8000 சம்பாதிக்கிறார், அப்ப இதுதான் அவருடைய மாத வருமானம் ரைட்டுங்களா. சோ மாத சம்பளம் இதுதான் அப்படின்னா எத்தனை பர்சன்டேஜ், 100% ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க, 80% வீட்டு வாடகைக்காக செலவிடுகிறார்னு இருக்குது ஓகேங்களா. அடுத்து என்ன சொல்லிருக்காங்க, இந்த க்வெஸ்சன் ரொம்ப முக்கியம், மீதியில் 20% கேளிக்கைக்காக செலவிடுகிறார்னு இருக்கு ரைட். முதல் நமக்கு மீதி வச்சுதான் இப்ப க்வெஸ்சனே ரைட். அப்ப 80% 8000 சம்பாதிச்சு 80% வீட்டு வாடகைக்கு செலவிடுறாருன்னு இருக்கு ஓகேங்களா. சோ 80% எதுக்கு செலவிடுறாருன்னா ஹவுஸ் ரெண்ட், வீட்டு வாடகைக்கு செலவிடுறாரு. இதை விட்டுருங்க ரைட்டா. இப்ப நமக்கு மீதி வச்சுதான் க்வெஸ்சன், அப்ப 80% எவ்வளவு நீங்க கண்டே பிடிக்காதீங்க, தேவையில்லாம டைம் வேஸ்ட் ரைட். அப்போ 100% சம்பளம் வாங்குற ஒருத்தர் 80% வீட்டு வாடகைக்கே செலவு பண்ணா அப்ப அவர் கையில எவ்வளவு இருக்கும், மீதி 20% தான் இருக்கும். அப்ப அந்த 20% எவ்வளவு கண்டுபிடிச்சலாம டக்குன்னு, ரொம்ப ஈஸி கவனிங்க. இப்ப 8000 10% எவ்வளவு, 800 ரூபாய். ஒரு டிஜிட் தள்ளிப்பு வச்சா முடிஞ்சது 800. 10% 800னா 20%, 10 அப்படியே டபுள் ஆகுனா 20, அப்ப 800 டபுள் ஆகுனா 1600 ரைட். அப்ப அவர்கிட்ட இருக்கிற மீதி தொகை எவ்வளவு அப்படின்னா 1600 ரூபாய் தான் மீதி இருக்கு ரைட்டுங்களா. இப்ப என்ன சொல்றாங்கன்னா அந்த லைன் பாருங்க, மீதியில் 20% கேளிக்கைக்காக செலவிடுகிறார் எனில் அவரிடம் உள்ள மீதி தொகை. அப்போ இந்த மீதி 1600 20% கேளிக்கையா செலவிட்டதுக்கு அப்புறம் அவர்கிட்ட மீதி எவ்வளவு இருக்கும், இதுதான் க்வெஸ்சன். அப்போ இனிமே இந்த 1600 வச்சுதான் அவர் செலவு பண்ண போறாரு. சோ அதனால நம்ம இதை என்ன வச்சுக்கலாம், 100% வச்சுக்கலாம் ரைட்டுங்களா. இதுல 20% எதுக்கு செலவிடுறாருன்னா கேளிக்கைக்காக செலவிடுறாரு, என்டர்டைன்மெண்ட்காக செலவு பண்றாரு. அப்பனா அந்த 20% எவ்வளவு கண்டுபிடிக்கணும் பாருங்க. 10% எவ்வளவு, 160. 1600 10% ஒரு டிஜிட் இருக்கிறீங்க 160. அப்ப 20% அப்படியே டபுள் பண்ணிக்கலாம், 320 ரைட்டுங்களா. அப்ப 1600 இந்த 320 செலவு போக மீதிதான் அவர்கிட்ட இருக்கும் ஓகேங்களா. 1600 320 கேளிக்கைக்காக செலவாயிருச்சுன்னா மீதிதான் அவர் கையில இருக்கிற மீதி தொகை, அப்ப இதை மைனஸ் பண்ணிக்கோங்க. சோ அப்ப 1600 - 320 சோ 1280 ஓகேங்களா. சோ ரொம்ப ரொம்ப கவனம், நிறைய பேர் இந்த க்வெஸ்சன் தப்பா போட்டுருவாங்க. மீதி இல்ல அப்படின்னா அப்ப இதுதான் மீதி இருக்கும் அப்படின்னு சொல்லி தப்பா போட்டுருவாங்க. நல்லா வச்சுக்கோங்க, மீதியில் 20%, அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம், மீதியில 20%. அப்ப நம்ம கிட்ட சம்பளமே 8000, அதுல 80% செலவாயிருச்சு, அதை நம்ம கண்டுபிடிக்கவே தேவையில்லை. அடுத்து மீதி அவர்கிட்ட எவ்வளவு இருக்குன்னா 1600 ரூபாய், 8000 - 1600 ரூபாய் மீதியே இருக்கு. அந்த மீதியில 20% கேளிக்கைக்காக செலவிடுறாரு, அது எவ்வளவுனா 320 ரூபாய். அப்ப 1600 - 320 ரூபாய் போச்சு அப்படின்னா மீதி அவர் கையில எவ்வளவு இருக்குன்னா 1280 ரூபாய் இருக்கும் ஓகேங்களா. வாங்க நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 300,000, அதில் ஆண்கள் 180,000, மொத்த மக்கள் தொகையில் 50% படித்தவர்கள், ஆண்களில் 70% படித்தவர்கள் எனில் பெண்களில் படித்தவர்கள் எத்தனை பேர் ரைட். ஒரு நகரத்தின் மக்கள் தொகை எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 300,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரைட். ஒரு நகரத்தில் இருக்கிற மக்கள் தொகை, மொத்த மக்கள் தொகை 300,000. அப்ப மொத்தம் அப்படின்னா அது எத்தனை சதவீதம், 100% ரைட். மூணாவது ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க என்னன்னா, மொத்த மக்கள் தொகையில் 50% படித்தவர்கள் சொல்லியிருக்காங்களா. சோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்ப மொத்த மக்கள் தொகைங்கிறது 300,000, அதுல 50% பாருங்க, மொத்தம்னா 100%, 50% படிச்சிருக்காங்கன்னு என்ன அர்த்தம், இருக்கிற மக்கள் தொகையில பாதிக்கு பாதி படிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். 300,000 பாதி 150,000, அப்ப 150,000 பேர் படிச்சிருக்காங்க ரைட்டுங்களா. சோ நெக்ஸ்ட் பாருங்க, ஆண்கள் வந்து 180,000 பேர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ரைட். இங்க ஆண்கள் பத்தி மட்டும்தான் பேசுறாங்க, ஆண்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 180,000 பேர் ரைட்டுங்களா. சோ அப்ப ஆண்கள் மட்டும் மொத்தமா 180,000 பேர் இருக்காங்கன்னா இது எத்தனை சதவீதம், 100%, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இதுதான டோட்டல், இதுதான 100% போட்டீங்க, இது ஏன் போட்டீங்க அப்படின்னா பாருங்க, ஒரு கிளாஸ் இருக்கு அப்படின்னா பாய்ஸ் கேர்ள்ஸ் இருக்காங்களா, பாய்ஸ் பத்தி தனியா பேசுறப்ப பாய்ஸ் எத்தனை பர்சன்டேஜ்னா 100%, கேர்ள்ஸ் மட்டும் தனியா பேசுறப்ப 100%, ஓவராலா கிளாஸ் எடுத்துக்கிட்டா 100% ஓகேங்களா. சோ தனித்தனியா பாக்குறப்போ அது 100% தான். சோ இப்ப ஜென்ஸ் மட்டும், அதாவது அந்த அளவுக்கு ஆண்களை மட்டும் தான் தனியா பிரிச்சிருக்காங்க, ஆண்கள் மொத்தமா எத்தனை பேர் இருக்காங்கன்னா 100%, அது எவ்வளவுனா 180,000 ரைட். அடுத்தது என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, ஆண்களில் 70% படித்தவர்கள் சொல்றாங்க ரைட். ஆண்கள்ல 70% ரைட்டுங்களா. சோ முடிஞ்சா 10% கண்டுபிடிச்சு 7 பெருக்கலாம், இது ஒரு மெத்தட். இல்ல அப்படின்னா பாருங்க, ஈஸியா போட்டுக்கலாம், 70% நமக்கு வேணுமா, 50-20 பிரிச்சு கண்டுபிடிக்கலாம் இல்லையா, ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சலாம் பாருங்க. 100% 180,000, 50% 100 பாதி, அப்ப 180,000 பாதி எவ்வளவு பாக்கணும், எவ்வளவு 90,000 ரைட்டுங்களா. 180,000 பாதி எவ்வளவு, 90,000. நெக்ஸ்ட் ஒரு 20% கண்டுபிடிங்க பாருங்க, இதுல 10%, 180,000 10% 18,000, 10% 18,000 நமக்கு 20% வேணும், அப்படியே டபுள் பண்ணணும். அப்ப 18,000 டபுள் பண்ணா
எவ்வளவு வரும்? 36,000. ரைட். சோ இப்ப இது ரெண்டையும் கூட்டினா முடிஞ்சுதா? இது ரெண்டையும் கூட்டினா 70% பாருங்க, 50 + 20 = 70. அப்ப இது ரெண்டையும் கூட்டிக்கோங்க, முடிஞ்சது. சோ 6, 9 + 3 = 12. அப்போ 126,000 பேர், அதாவது ஆண்கள்ல படிச்சவங்க எத்தனை பேர் அப்படின்னா, மொத்த ஆண்கள் 186,000, அதுல படிச்சவங்க 126,000. ரைட். சோ நல்லா கவனிச்சுக்கோங்க, இங்க வாங்கிப்போம். இப்ப மொத்த மக்கள் தொகை 300,000, அதுல மொத்தமா மொத்த மக்கள் தொகையில படிச்சவங்க 1.5 லட்சம் பேர், ஓகேங்களா? இங்க ஆண்கள் பத்தி தனியா டீடைல் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம கண்டுபிடிச்சோம். என்னது, ஆண்கள் வந்து மொத்தமா 180,000 பேர் இருக்காங்க. அந்த 180,000 இந்த டோட்டலுக்குள்ள இருக்கா? ரைட். சோ ஆண்கள்ல மொத்தமா படிச்சவங்க எத்தனை பேர்னா 126,000. இப்ப க்வெஸ்சன் என்ன, பெண்கள்ல படித்தவர்கள் எத்தனை பேர்? அப்ப மொத்தமா படிச்சவங்க அந்த கிராமத்துல மொத்தமா படிச்சவங்க 1.5 லட்சம் பேரு, அதுல ஆண்கள் மட்டும் 126,000. அதுல ஆண்கள் மட்டும் எத்தனை? 126,000. அப்ப இது ரெண்டையும் மைனஸ் பண்ண முடிஞ்சுதா? ரைட். 150,000 176,000 போச்சுன்னா மீதி எவ்வளவுனா 24,000. சோ இப்ப பெண்களில் படித்தவர்கள், ஓகேங்களா, பெண்களில் படித்தவர்கள் எத்தனை பேர் அப்படின்னா 24,000 பேர், ரைட்டுங்களா? ரொம்ப ஈஸி தான், பெரிய விஷயமே கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு க்வெஸ்சன், ஓகேங்களா? வாங்க நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். இரு வேட்பாளர்கள் போட்டியிட்ட தேர்தலில் 20% ஓட்டுகள் செல்லாதவையாக அறிவிக்கப்பட்டன. இதில் முதல் வேட்பாளர் செல்லத்தக்க ஓட்டுகளில் 55% பெற்றார். பதிவான மொத்த ஓட்டுகளின் எண்ணிக்கை 7,500 எனில் இரண்டாவது வேட்பாளர் பெற்ற ஓட்டுகளின் எண்ணிக்கையை காண்க. ரைட். கவனிச்சுக்கோங்க, மொத்தம் பதிவான ஓட்டுகள் எவ்வளவு அப்படின்னா 7,500. மொத்த பதிவான ஓட்டுகள் 7,500. அப்ப மொத்தம் பதிவானது அப்படின்னால எத்தனை பர்சன்டேஜ்? 100%. ரைட். ஃபர்ஸ்ட் லைன்ல தெளிவா சொல்லியிருக்காங்க, 20% ஓட்டுகள் செல்லாதவைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ போட்டி விட்டது ரெண்டு வேட்பாளர், முதல் வேட்பாளர் இரண்டாம் வேட்பாளர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தெளிவா. 20% மொத்தமா எல்லாரும் ஓட்டு போட்டது எத்தனை? 7,500 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அதுல 20% செல்லல, செல்லாது வந்து யாருக்காவது சேருமா? முதல் வேட்பாளர் யாருக்குமே வேஸ்ட், அது செல்லாத ஓட்டு வேஸ்ட். அப்ப என்ன பண்ண, முதல் செல்லாத ஓட்டை பிரிச்சு எடுத்துடணும். பாருங்க, இதுல இருந்து செல்லாத ஓட்டை முதல் எடுத்துடலாம், 20% செல்லலன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, 7,500 10% ஒரு டிஜிட் தள்ளிபடி வச்சுக்கோங்க, 750. 10% 750 நமக்கு என்ன வேணும்? 20%. அப்ப 750 அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க, 1,500. ரைட். இது செல்லாத ஓட்டு, அதை நம்ம தனியா மைனஸ் பண்ணிக்கலாம். அப்ப மொத்தமா செல்ற ஓட்டு எவ்வளவு இருக்குன்னா 6,000 இருக்கு, ரைட்டுங்களா? அப்ப இதான் எண்ணி முதல் வேட்பாளருக்கு எவ்வளவு, இரண்டாவது வேட்பாளருக்கு எவ்வளவுன்னு சொல்லுவாங்க. அப்ப இனிமே நம்ம இதான் மொத்தம்னு வச்சுக்கணும், புரியுதுங்களா? ரைட். சோ நல்லா நினைச்சுக்கோங்க, 6,000 இப்ப மொத்த செல்ற ஓட்டு எவ்வளவுன்னா 6,000, அது 100% வச்சுக்கலாம், ரைட்டுங்களா? சோ தெளிவா கவனிங்க, இதில் முதல் வேட்பாளர் செல்லத்தக்க ஓட்டுகளில் 55% பெற்றார். அப்ப இதுதானே செல்ற ஓட்டு, இதுலதான் 55% வாங்கிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல இது ஏன் 100 வச்சோம் அப்படின்னா, உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியல கூட இப்ப நீங்க வச்சுக்கலாம், எந்த நம்பருக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அந்த நம்பர் 100 சொல்லிருக்கா? ரைட். அதான் வச்சுக்கோங்க, செல்லத்தக்க ஓட்டுகளில் 55% பெற்றார் அப்படின்னா, அப்ப 6,055% வாங்கியிருக்காரு. அப்ப 6,000 100%. ரைட். சோ நெக்ஸ்ட் பாருங்க, இரண்டாவது வேட்பாளர் பெற்ற ஓட்டுகளின் எண்ணிக்கைக்காங்க. நமக்கு வந்து முதல் வேட்பாளர் எவ்வளவு வாங்கினாலும் தேவையில்லை. நம்ம முதல் வேட்பாளருக்கு என்ன டீல் கொடுத்திருக்காங்க, அவரு செல்லத்தக்க ஓட்டுல 55% ஓட்டு வாங்கிட்டாரு, இதை சொல்லியிருக்காங்க. இப்ப நமக்கு என்ன வேணும், இரண்டாவது வேட்பாளர் அப்படின்னா எவ்வளவு வாங்கினாரு, இதுதான் க்வெஸ்சன். சோ பாருங்க, இப்போ முதல் வேட்பாளர் 55% வாங்கினாரா, அதை கண்டுபிடிச்சு ரெண்டும் மைனஸ் பண்ணி இரண்டாவது வேட்பாளர் எவ்வளவு வாங்கியிருக்காரு கண்டுபிடிக்கலாம். இது ஒரு மெத்தட், பட் டைம் வேஸ்ட். நான் பாருங்க எப்படி போறேன், இப்போ முதல் வேட்பாளர் செல்லத்தக்க ஓட்டுல 55% வாங்கியிருக்காரா, அப்போ மொத்தம் செல்ற ஓட்டு 100%. அதுல 55% முதல் வேட்பாளர் வாங்கிட்டா கண்டிப்பா இரண்டாவது வேட்பாளர் எவ்வளவு வாங்கிருக்கணும், 45% தான் வாங்கிருக்கணும். பிகாஸ் 55 + 45 = 100, ஓகேவா? நமக்கு டைரக்டா ஆன்சர் தான் தேவை, ரைட்டா? சோ அதனால டைரக்டா இரண்டாவது வேட்பாளர் தான் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க, இதை கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, இது நீங்க டைரக்டா 45 கண்டுபிடிச்சு கஷ்டப்பட தேவையில்லை. நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம், 50% ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க, அதாவது 100% 6,000, அப்ப 50%, 100 பாதி 50, அப்ப 6,000 பாதி 3,000. ரைட். நெக்ஸ்ட் நமக்கு ஒரு 5% வேணும், ஏன்னா 50 5 கழிச்சா 45 வந்துருமா. பாருங்க 5%, பாருங்க 6,000 10% எவ்வளோ, ஒரு டிஜிட் தெளிவு வச்சா 10%, 600. நமக்கு 10% வேணும், 5 தான் வேணும், 10% 600 அப்படின்னா 10 பாதி 5, அப்ப 600 பாதி 300. ரைட். சோ இப்ப இதுலயே மைனஸ் பண்ண முடிஞ்சது, 3,300 போச்சுன்னா எவ்வளவு அப்படின்னு பாருங்க, 2,700, ரைட்டுங்களா? 3,300 போச்சுன்னா 2,700, 50 - 5 = 45. சோ அப்ப 45% எவ்வளவுன்னா 2,700, ரைட்டுங்களா? ஈஸியா இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.
சோ இது எல்லா கொஸ்டினும் பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான், ஓகேங்களா. சோ இதுக்கப்புறம் இன்னும் சில சம்ஸ் டிஎன்பிசி எக்ஸாம்ல பர்சன்டேஜ் மெத்தட்ல கேட்ட கொஸ்டின்ஸ் அடுத்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. பை.